போல் வேறு தேவனில்லை. சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு யாரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், நீரே நல்லவர் வல்லவர், நீரே உயர்ந்தவர் சிறந்தவர், ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ மாத்திரமே நல்லவர் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் அப்பா. உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய ஆளுகை இந்த இடத்துல இறங்கி வரட்டும் அப்பா. நாங்கள் தவறான முடிவுகளை எடுக்காதபடி, தவறான வழியிலே நாங்கள் செல்லாதபடி நீர் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன். இயேசுவே, இயேசுவே ராஜா, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன். இயேசு போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆரா
பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கண்ணின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதட்டின உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு இல்லை கவலை. ஓ கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எந்தன் முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதட்டின உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு இல்லை கவலை. ஓ ஆராதனை இயேசு உக்கே, ஆராதனை இயேசு உக்கே, சூழ்ந்து கொண்டாலும் என்னை பாதுகாக்க நேசர் உண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து என்னை சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசர் உண்டு பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்த காரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசர் உண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து என்னை சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசு உமையாயாதிக்கிறோம். ஆராதனை இயேசு உக்கே, ஆராதனை இயேசு உக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசு. இது வெறும் பாடலாய் அல்ல, உண்மையிலேயே ஒரு அர்ப்பணிப்போடு நாம் பாடுவோமா? ஆம், அவர் சொல்கிற வார்த்தைகளை விட்டுட்டு வேற என்ன பெரிய விஷயத்தை நம்ம இந்த உலகத்தில் சாதிச்சிட போகிறோம்? இந்த உலகத்தில் உள்ள அன்பு எல்லாமே மாயையான அன்பு. அவர் சொல்கிறதை மாத்திரம் நான் செய்வோம் என்று இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா? நீ சொல்கிறத நான் செய்வேன்ப்பா, உங்கள் பேச்சை நான் கேட்டு நடப்பேன், இனிமேல் அதுக்காகவே நான் வாழ்வேன், அதுதான் என்னுடைய சாதனை லட்சியம்னு சொல்லி அவர்கிட்ட நாம் சரணடைவோமா? திரும்ப சொல்லி ஒப்பு கொண்டு சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும். இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலேயே நம்மையே நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதை நாம் செய்கின்ற புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. நாம் ஏதோ வெறுமையான வெறும் பாடலாய் மாத்திரம் பாடிவிட்டு போறதல்ல, உண்மையிலேயே நாம் ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் தேவன் ஏற்றுக்கொள்கிற அங்கீகரிக்கிற ஒரு பலியை நாம் அவருக்கு செலுத்தி விட்டு போகும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலேயே நம்ம ஒப்பு கொடுத்துருவோம், ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய சமூகத்திலே படைக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும். உம்முடைய கிரியைகள் இந்த இடத்துல வெளிப்படட்டும். உம்முடைய கரம், உம்முடைய விரல் இந்த இடத்துல செயல்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.